திருச்சி மாநகரில் போக்குவரத்து விதிகளை மீறிய இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் 1331 மீது வழக்குகள் பதிவு. திருச்சி மாநகரில் 44 இடங்களில் போலீசார் வாகன தணிக்கை செய்து வழக்குகள் பதிவு செய்தனர். அதன்படி திருச்சி மாநகரில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 804 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ₹8,04,000 தொகையும், காரில் சீட் பெல்ட் அணியாமல் வந்த 108 நபர்கள் மீது ₹1,08,000 அபராதம் தொகையும், அதிவேகமாக அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டி வந்த 9 நபர்கள் மீது ₹9,000 தொகையும், செல்போன் பேசிக்கொண்டு மோட்டார் வாகனம் ஓட்டி சென்ற 49 நபர்கள் ₹49,000 தொகையும், ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டியவர்கள் 7 நபர்கள் ₹35,000 தொகையும், இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் சென்றதில் 72 வழக்குகள் பதிவு செய்து ₹72,000 மற்றும் இதர வாகன விதிமீறி வழக்குகள் 266 வழக்குகளுக்கு ₹1,51,000 தொகையும். ஆக இன்று ஒரு நாள் மட்டும் போக்குவரத்து விதியை மீறிய இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனம் ஓட்டிய 1331 நபர்கள் மீது 1331 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராத தொகையாக ₹12,09,900 வசூல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரத்தில் சாலை விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து இடையூறின்றி சீராக இயங்கவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என திருச்சி மாநகர காவல் ஆணையர் சத்யபிரியா தெரிவித்துள்ளார்.